Hi friends, ellorku vanakkam. Welcome back to my channel. Iniki indha video la enna paakka poringa appadina papaya facial vandu eppadi pandradhenu paakalam. Idhu rombave simple and easy ah nama sikkirama indha facial la panni mudikalam. Nama veetla irukkakoodiya things ah vachi nama indha facial pannikalam. Papalila pathina antioxidant and minerals irukku. So nama skin vandu nalla brightness kodukum. Appra vandu skin vandu nalla glowing ah irukum. நம்ம ஃபேஸில் ஏதாவது டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸில் ஏதாவது ரிங்கிள்ஸ் இருந்தாலும் அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு நாலு ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போகிறோம் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சர். கிளென்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் பப்பாயா பேஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்புக்கு வந்து நான் பப்பாயா பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூட வந்து நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளார் வேண்டாம்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஃபேஸ் நல்லா இருக்கும். ஸ்டெப் த்ரீ வந்து ஃபேஸ் க்ரீம். ஃபேஸ் மசாஜ் க்ரீமுக்கு நான் பப்பாயா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கர்டு வேண்டாம்னா நீங்கள் அலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு. ஃபேஸ் மாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் பப்பாளி பழ ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.